திருமதி மெடோனா பூபாலராயன் அவர்களது விண்ணக வாழ்வின் 4 ஆண்டு நினைவு பலியில் அவரது ஆண் நிலைப்பாட்சிக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி அமளி ராஜ்குமார் அவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறப்பாக நமது பங்கில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் நன்கு குணமடையவும், மற்றவர்கள் கொரோனா பாதிப்பு இன்றி இறைவனால் பாதுகாக்கப்படவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு தாமஸ் சதானந்தம் அவர்களது ஆண் நிலைப்பாட்சிக்காக மன்றாடுவோம். திரு ஞானமுத்து, திரு ராஜா ஜெயசுதாஸ் இவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காக மன்றாடுவோம். திரு சேவியர் வின்ஸ்டன் அவர்களது ஆண் நிலைப்பாட்சிக்காக மன்றாடுவோம். திரு அமல் பி ராயன், பபியோலா, திரு இருதயசாமி, ஜாஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி இவர்களது ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண் மக்களின் நித்திய இலைப்பாட்சிக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆண் மக்களுடைய இலைப்பாட்சிக்காக மன்றாடுவோம். திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜன் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், சிறப்பாக குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவியினுடைய உடல் உள்ள சுகத்திற்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இவர்களது கருத்துக்களோடு இணைந்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், நம்முடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியிலே ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நம்பிக்கையாளர்களுடைய தந்தையாகிய ஆபிரகாம் தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தை மிகவும் அனுபவித்தவராக, ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாக அவரது இரக்கம் வெற்றி பெறும் என்பதை உணர்ந்தவராக தந்தை ஆபிரகாம் அந்த சோதோம் கொமோரா மக்களுக்காக பரிந்து பேசுவதை இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். நாமும் ஒருவர் மற்றவருக்காக பரிந்து பேசுதல் என்ற ஜெபத்தின் வழியாக பிறருக்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக பிறருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நண்பர்களிடையே, நம்முடைய உற்றார் உறவினர்களிடையே அவர்களுடைய தேவைகளை இறைவன் சந்தித்து அவர்களது குடும்பங்களை இறைவன் மகிழ்ச்சியாக வாழ செய்யும்படி சிறப்பாக மன்றாடுவோம். அதிலும் சிறப்பாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தை இறைவன் தாமே மீட்டெடுத்து மீண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளமுடைந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும்,
பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமுள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியையும் நிலைநாட்டும் வரத்தை ஆயரான பிறந்த இரேனியோசுக்கு அளித்தீரே அவரது வேண்டுதலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்கப்பட்டு ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிகிறாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 16 முதல் 33 முடிய மூன்று மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா ஆபிரகாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்று கொள்வர் ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் குமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழைத்து விடுவீரோ ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு நீதிமானையும் அழைப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம் 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழைப்பீரோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என ஆண்டவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரகாம் தன் இடத்திற்கு திரும்பி சென்றார்
ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 103. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும்
வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விவிலியத்தினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பல்வேறு ஜெப வீரர்களை பார்க்கின்றோம். ஆபிரகாமில் ஆரம்பித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், எதற்காக ஜெபித்தார்கள், எந்த மனநிலையோடு ஜெபித்தார்கள் என்பதை நம்மால் மிகவும் எளிதாக கண்டுகொள்ள முடியும். ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரா மக்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய மீட்புக்காக கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். மோயிசன் இஸ்ராயல் மக்களுடைய அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் மன்றாடுகின்றார். எஸ்தர் எஸ்தருடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் உரிமை வாழ்வை மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடுகிறார்கள். அதிலும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகம் தந்தையாகிய கடவுளினுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஒருவரையொருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் வழியாக மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மன்றாடுகின்றார். இவ்வாறு ஜெபங்களுடைய வரலாற்றை நாம் இந்த விவிலியத்தினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்கின்றோம். இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது ஆபிரகாம் எவ்வாறு தந்தையாகிய கடவுளோடு பேசுகிறார் என்பது. இந்த ஆபிரகாமினுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் ஜெபத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஆபிரகாம் தான் யார் என்று அவர் புரிந்து கொள்கின்றார். நாம் தூசியும் சாம்பலும் போன்றவன் என்று சொல்லி தன்னுடைய தாழ்ச்சியை அந்த ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய அருளுக்கு முன்பாக வைத்து அவர் தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். ஆண்டவர் மிகவும் நேர்மையானவர், நீதி மிகுந்தவர், எல்லாவற்றிலும் உன்னதமானவர் என்று உணர்ந்து கொள்கின்ற ஆபிரகாம் தன்னை ஒரு தூசியும் சாம்பலும் போன்றவன் என்றதொரு தாழ்ச்சியான நிலைக்கு அவர் உட்படுத்தி ஆண்டவரை உயர்ந்தவராக கருதி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அந்த ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அந்த சோதோம் குமாரா மக்களுக்காக ஜெபிக்கின்றார். எனவே ஜெபத்தினுடைய முதல் படிநிலை என்பது அது தாழ்ச்சியாக நமக்கு காட்டப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த ஆபிரகாம் யாருக்காக ஜெபிக்கின்றார் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தீயவரோடு சேர்த்து நல்லவரையும் நீர் அழித்து விடுவீரோ என்று ஆண்டவரை நோக்கி அவர் கூக்குரலிடுகின்றார். இந்த உலகத்திலே நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நாம் அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தீயவர்களாக இருந்தாலும் கொடியவர்களாக இருந்தாலும் நமக்கு எதிராக குற்றம் புரிபவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்வாழ்வு பெறவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தந்தையாகிய கடவுள் விரும்புகின்றார். நாம் அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்தை இரட்டிப்பு மடங்காக கேட்பதில் வல்லவராக இருக்கிறார் என்பதையும் இன்றைய வாசகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக இங்கே ஆண்டவருடைய நீதியை விட ஆண்டவருடைய இரக்கமானது அதிகமாக பேசப்படுகின்றது. எனவேதான் ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் அந்த எண்களை குறைத்து கொண்டே வருகின்ற பொழுது அந்த எண்களுடைய அளவிற்கு ஆண்டவருடைய இரக்கமானது அங்கே மிகுதியாக நமக்கு தென்படுகின்றது. 40 பேர் இருந்தால் அழித்து விடுவீரா, 45, 30, 20, 10 என்று எந்த அளவிற்கு அந்த ஆபிரகாம் எண்களை குறைத்து கொண்டே வருகிறாரோ அந்த அளவிற்கு அவர் கடவுளுடைய இரக்கத்தை மிகுதியாக உணர்ந்தவராக இருக்கின்றார். நாமும் நம்முடைய ஜெப வேளைகளிலே தந்தையாகி கடவுளுடைய இரக்கத்தை முன்வைத்து மன்றாடுவோம். அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, அவர் கனிவு நிறைந்தவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல நாமும் அந்த ஆண்டவரை இரக்கமுள்ளவராக, அதிலும் சிறப்பாக
நாம் பிறருக்காக மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய நீதி நிலையிலிருந்து முன்னேறி தன்னுடைய இரக்கத்தை அவர் நமக்கு அதிகமாக பொழிபவராக நம்மிடையே வாழ்கின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றதொரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பிறருக்காக மன்றாடுவோம் ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்று அனுபவிப்போம் ஆமென் மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாழியே போனாலும் மனமில்லா கல்வாரி பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது கிருபைக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று சொல்லலே ஏற்று சொல்வாராக ஆண்டவரே புனித இரேனியுஸின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொடுக்கும் பலி உமக்கு மாற்றி அளிப்பதாக நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும் திரு அவையின் வலுவிலா நம்பிக்கை நிலையான ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி கொண்டு இருக்கவும் இது எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள இல்லாமல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றீர் அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர் நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர் கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர் ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இன்றைய திருப்பலிகளே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சபேரியார், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலைப்பாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்டி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் முழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்களுக்கு அமைதியை அளித்தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செம்மறியின் திரு விருந்துக்கு அழைத்து பெற்று நாம் அனைவரும் பெரு பெற்று
சகோதரியாரே உங்களுக்காக எண்ணிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.